பிரைஸ்தலான், ஆண்டவரே நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே அப்பா, இந்த இரவு பொழுதை கொடுத்து தகப்பனே அப்பா உம்முடைய பாத படியிலே அப்பா நீர் அமர வைத்த தயவிற்காக உமக்கு கோடானு கோடி நன்றி தகப்பனே. அப்பா நாட்டிற்காக மக்களுக்காக நீர் வேண்ட செய்து கொண்டிருக்கின்ற தயவிற்காக உமக்கு கோடானு கோடி நன்றி கூறுகிறேன் தகப்பனே. அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா நாவை பரிசாக கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. அப்பா அந்த நாவால் உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை ஆராதிக்க அப்பா அந்த நாவானது உம்மை மட்டுமே, உமக்கு மட்டுமே புகழ் சேர்க்க அப்பா இந்த நாவை பயன்படுத்துங்க தகப்பனே. நேரியவற்றை செய்வோரை என்றும் நிலைத்திருக்க செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உளமாற உண்மை பேசுவோரை என்றும் நிலைத்திருக்க செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் அடைக்கலம் புகுந்துள்ள இறைவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவரே, என் தலைவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒப்பற்ற என் சொல் செல்வமே உமக்கு ஸ்தோத்திரம். என் உரிமை சொத்தான என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்குரிய பங்கை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எப்போதும் என் கண் முன்னுள்ள என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் வழப்பக்கம் இருந்து என்னை அசைவுறாமல் காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் இதய மக்களித்து உள்ளம் மகிழ வைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமது கண்ணின் மணியென என்னை காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமது சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா நீர் துதிகளின் மத்தியில் வாழக்கூடிய தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே தகப்பனே. அப்பா கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள், உங்களை காத்திருவேன். அப்போது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் என்று சொல்கிறீங்க தகப்பனே. நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம், நான் அருள் மீட்பை கண்டடைவேன் என்று சொல்கிறீங்க தகப்பனே. உங்கள் தீய வழியிலிருந்து திரும்புங்கள், உங்கள் வழிகளையும் செயல்களையும் திருத்தி கொள்ளுங்கள் என்று சொல்கிறீங்க தகப்பனே. ஆம்ராஜா, அப்பா தீமையை விட்டு விலகு என்று சொல்கிறீங்க தகப்பனே. அப்பா அப்பா நல்லதையே நாடு, அதையே தேடு என்று சொல்கிறீங்க தகப்பனே. அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் அப்பா தீய வழிகளை செல்லாதவாறு அப்பா நீங்கள் எங்களை காத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா என் குரலுக்கு செவி கொடுங்கள், அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள் என்று சொல்கிறீங்க தகப்பனே. அப்பா உம்முடைய குரலை நாங்கள் ஒவ்வொருவரும் கேட்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. அப்பா ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ருசிக்கக்கூடிய பிள்ளையாக மாற்றுங்க ராஜா. அப்பா உம்முடைய குரலுக்கு அப்பா நாங்கள் கட்டுப்பட்டு வாழக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. நீர் எங்களிடம் எதிர்பார்ப்பது உள்ளத்து உண்மையையே தகப்பனே. அப்பா உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று சொல்றீங்க தகப்பனே. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று சொல்றீங்க தகப்பனே. அப்பா நாங்கள் இன்னும் அதிகமாக உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுங்க ராஜா. அப்பா கலைமான்கள் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய நெஞ்சமும் அப்பா உமக்காக ஏங்கி தவிக்கணும் தகப்பனே. அப்பா உம்மை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அப்பா நாங்கள் உம்மை தேடக்கூடிய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க தகப்பனே. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று சொல்றீங்க தகப்பனே. அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் தூய்மையான இதயம் பொருத்தப்பட, தூய்மையான உள்ளம் கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா நீங்க சொல்றீங்க ராஜா, நான் எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறேனோ அதே போல் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். நான் எப்படி இரக்கம் உடையவராய் இருக்கிறேனோ அதே போல் நீங்களும் இரக்கம் உடையவராய் இருங்கள் என்று சொல்றீங்க தகப்பனே. அப்பா நாங்கள் உம்மை காண கிருபை செய்யுங்க தகப்பனே. என்னிடம் மன்றாடு, உனக்கு நான் செவிசாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் உனக்கு நான் விளக்கி கூறுவேன் என்று சொல்றீங்க தகப்பனே. பா படைகளின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு தகப்பனே. ஆம் ராஜா, அப்பா உங்க பேரன்புக்கு அளவே இல்லை சுவாமி. அப்பா உம்முடைய அளவு, அப்பா உம்முடைய அன்பு, அப்பா இரக்கம், கிருப, தயவு, அப்பா அவற்றினால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா நாங்கள் வேத சத்தியத்தில் பார்க்குறோம் தகப்பனே. அப்பா ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும், அவருடைய தந்தையும் அவர்களுக்கு உள்ள
சொத்தை பகிர்ந்து அளிக்கிறார். இளைய மகன் சில நாள்களுக்குள் எல்லாவற்றையும் திரட்டிக்கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். தனக்கிருந்த அனைத்தையும் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. வறுமையில் வாடிய அவர் உணவுக்காக அந்நாட்டு குடிமக்கள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் செல்றார். பன்றிகள் மேய்க்க அனுப்பப்பட்ட அவர் அப்பா அவைகள் தின்றும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. ஆண்டவர் இங்கேதான் பார்க்கணும், அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாள்களுக்கு வேலை தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் என்னை ஒருவனாக வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே அவர்கிட்ட ஏற்பட்ட மனமாற்றம் அவரது அறிவை தெளிவாக்கி தன் தந்தையின் இல்லத்திற்கு போக முடிவு செய்கிறார். அப்பா போனால் தந்தை ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா என்று அந்தவர் சந்தேகிக்கவில்லை. எடுத்த முடிவை உடனே செயல்படுத்துகிறார். ஆனால் நாம சில நேரங்களில் கால தாமதம் செய்வோம். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனே, தந்தையிடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தன் தந்தை என்ற உரிமை எடுத்துக்கொள்ளாமல் அவரின் சொத்தை அழித்ததை குறித்து வருந்தியும் அவன் கடவுளுக்கு எதிராக செய்த குற்றங்களுக்காகவும் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்று சொல்றான். உடனே தன் குற்றத்தை உணர்ந்து தன் தந்தையிடம் பாவ அறிக்கை செய்கிறான். தந்தையும் அவன் குற்றத்தை கருதாது, அவன் பாவத்தை நோக்காது, தன் மகன் என்ற நிலையிலேயே தன் பணியாளரை கூப்பிட்டு முதல் தரமான ஆடையை இவனுக்கு கொண்டு வந்து உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவிங்கள் என்று தன் மகன் என்ற உரிமையை மீண்டும் கொடுக்கிறார். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் என்கிறார். இதேபோலதான் ஆண்டவர் எப்போதும் நம்மேல் ஒவ்வொருவரும் மேலும் உள்ளத்து உண்மையையே விரும்புகிறார். அந்த ஊதாரி மைந்தன் எப்படி தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அப்பா தந்தையே உமக்கும் கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அப்பா அந்த அறிவு தெளிந்து வந்தாரோ, அதேபோல நாமும் நம்முடைய தந்தையிடம் அப்பா அப்பா தந்தையே என்னை மன்னியும் என்று சொன்னால் அவர் மன்னிக்கக்கூடிய தேவன். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது உள்ளத்து உண்மையையே. துன்ப வேளையில் தன்னை அறிந்தவராய் தன் குற்றத்தை உணர்ந்தவராய் கடவுளுக்கும் உமக்கும் எதிராக பாவம் செய்தேன் என்று நாம் அறிக்கையிட்டால் அப்பா கடவுள் நம் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தக்கூடிய தேவன், மேன்மைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நாமும் நம் வழிகளை செம்மைப்படுத்துவோம். நாமும் நம் கடவுள் அருளும் மீட்பை கண்டடைவோம். இந்த உலகத்தையே அலைக்கழித்து கொண்டிருக்கின்ற அந்த கொரோனா வைரஸையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்போ அந்த நோயை எடுத்து போடவும் ஒருவரால் முடியும் தகப்பனே. அப்போ அந்த நோயானது எந்த வழி வந்ததோ அதே வழியாக மீண்டும் திரும்பிச் செல்ல கிருபை செய்யுங்க. அப்போ இதற்கு அப்போ அந்த நோய்க்கு உண்டான அப்போ மருந்துகள் விரைவில் கண்டுபிடிக்கப்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா ஆராய்ச்சியாளர்களுக்கு நல்ல நிறைந்த ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து தகப்பனே. அப்பா அந்த நோய்க்கு உண்டான மருந்து அவர்கள் மூலம் விரைவில் கண்டுபிடிக்கப்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா அந்த நோய் அப்பா மீண்டும் பரவாதபடி காத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாளும் நோயின் தாக்கம் அதிகரித்து கொண்டே செல்கிறது தகப்பனே. இந்த நோய் அப்பா அந்த ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா உங்களுடைய உயிர் மூச்சை ஊதி அப்பா பிள்ளைகளாகிய அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் உண்டாக்கி இருக்கிறீர் தகப்பனே. அப்பா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அப்பா உள்ளத்து உண்மையில் வாழ கிருபை செய்யுங்க தகப்பனே. தூய்மையான உள்ளத்து ஒரு பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்பா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா தூய்மையான உள்ளத்தோடு உம்மிடம் வர கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, காத்து கொள்ளுங்க. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் எங்கள் மீட்பருமாகிய எங்கள் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் த லார்ட்.